தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் பொதுநல மாணவர்கள் இயக்கம் சார்பாக முதற்கண் வணக்கம். தோழர்களே, 4 நிமிஷத்துல பேசணும் அப்படின்றது வந்து ரொம்ப சிரமம். இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை மிக சுருக்கமா நாங்க சொல்லணும் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த வேளாண் சட்டம் அப்படின்றது, ஒரு நிமிஷம், இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற, பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வேளாண் திருத்த சட்டம், 3 வேளாண் திருத்த சட்டங்கள் அப்படின்றது செப்டம்பர் மாதத்துல கொண்டு வரப்படுது, அமல்படுத்தப்படுது செப்டம்பர்ல. அதாவது விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 44 நாட்கள். ஆனா இந்த விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராடினதுதான் 44 நாட்கள். இன்னைக்கு இந்த வேளாண் திருத்த சட்டம் இந்த அரசால் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்னு ஒரு தகவல் இங்க வெளியே வருதோ, செப்டம்பர் மாதத்திலேயே ஹரியானாவை சார்ந்த, பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் மாத கணக்கில் ஹரியானாவிலும் பஞ்சாபிலும் ரயில் மறியல்கள் செய்தார்கள், மிகப்பெரிய போராட்டங்கள் செய்தார்கள். அவர்கள் ஹரியானாவிலையும் பஞ்சாபில் எப்படிப்பட்ட போராட்டங்களை செஞ்சாங்க தெரியுமா? டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடி மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கூறுவதை போல எதையும் படிக்காம, எதுவும் தெரிஞ்சுக்காம, முட்டாள்தனமாக, மேலோட்டமாக புரிந்து கொண்டெல்லாம் போராட்டங்களை பண்ணல. அவங்க மிக தெளிவாக போராட்டங்களை எடுத்தார்கள். ஏனெனில் அவர்களுடைய முதல் எதிரி இந்த அதானியும் அம்பானியுமாக இருந்தார்கள். ஏன் சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக அரசு, மோடி அரசு, ஆனால் இவர்கள் எதிர்த்தது ஜியோவையும் ரிலையன்ஸையும் அம்பானிகளையும் அதானிகளையும். ஏன் அதுதான் அங்க மிக முக்கியமாக இருந்தது? ஏனெனில் இந்த அரசு என்பது ஆளும் வர்க்கத்திற்கானதாக இருக்கிறது, அந்த ஆளும் வர்க்கம் என்பது முதலாளிகளாக இருக்கிறார்கள், அந்த முதலாளிகள் தான் இந்த அதானிகளும் அம்பானிகளும். என்ன செய்யறாங்க, ஏன் அப்ப வந்து அதானிகளையும் அம்பானிகளையும் தேவையில்லாம முடிச்சு போறீங்க அப்படின்னு சில கேள்விகள் இங்க வரலாம். தேவையில்லாம முடிச்சு போடல. தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை யோசிக்கணும். குறிப்பா வந்து கரெக்டா 1 வருடத்திற்கு முன்னாடி இதே இடத்துல இதே நேரத்துல வந்து சிஏஏ போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம சிஏஏக்கு எதிரான, என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த அந்த போராட்டத்தையும் இதோடு மையப்படுத்த முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஏஏ என்ஆர்சியை இந்த அரசு அமல்படுத்தியது டிசம்பர் மாதத்துல, போன வருஷம் 2019 டிசம்பர்ல, போன வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி வருஷம், சரிங்களா? இப்ப 2019 டிசம்பர்ல இந்த அரசு இங்க அமல்படுத்துது அப்படின்னா, அந்த டிசம்பருக்கு முன்பாக அமல்படுத்தும் பொழுது பெங்களூர் போன்ற பல மாநிலங்களில் தடுப்பு முகாம்கள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தன. 90% வேலைகள் தடுப்பு முகாம்ல முடிக்கப்பட்ட பின்புதான் இங்க ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதை போலவே வேளாண் திருத்த சட்டம் செப்டம்பர்ல அமல்படுத்தப்படுது. அதற்கு முன்பு அதானியின் அம்பானியின் விவசாய தானியங்கள் பாதுகாப்பு கிடங்கு, அந்த தானியங்கள் பாதுகாப்பு கிடங்குல எத்தனை டன் தெரியுமா? பல மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் டன்கள் நீங்கள் தானியங்களை தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு தானிய கிடங்குகளை அதானியும் அம்பானியும் கட்டி 90% இல்லைங்க 100% வேலைகளை முடிச்சுட்டாங்க இந்த செப்டம்பர்ல. ஆக நீங்கள் என்ன சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இந்த நாட்டில் என்ன பண்ணணும்னு மேல உட்கார்ந்திருக்க அதானியும் அம்பானியும் சிஏஏ போன்ற இடங்களில் பார்ப்பனியமும் கூறுகிறது, அதை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இங்க எதுவுமே யதார்த்தமாக இந்த அரசின் முடிவுகளில் இருந்து நடப்பதில்லை, முதலாளிகளின் முடிவில் இருந்து, முதலாளிகளின் நலனுக்காக நடக்கிறது. யாருக்கான அரசு? பலமுறை கேள்வி கேட்கிறோம். ஸ்டெர்லைட்ல மக்கள் அமைதியாக போராட்டம் செய்தார்கள், மக்களை சுட்டு கொன்று விட்டு வேதாதா போன்ற முதலாளிகளுக்காக இந்த அரசு நின்றது. இன்று விவசாயிகள் 63 பேர்னு சொன்னாங்க, மன்னிக்கும் தொடர்களே, 63 பேர் கிடையாது, இன்று வரை 78 பேர் உயிர் போயிருக்கு. அதில் பலர் தற்கொலை, பலர் குளிர் தாங்க முடியாம உறைஞ்சு செத்துருக்காங்க. வயதானவர்களா இருப்பாங்க, அதனால குளிர் தாங்க முடியாம குளிர்ல உறைஞ்சு செத்து போயிருக்காங்கன்னு நினைக்கலாம். 18 வயதுடைய இளைஞர் உறைந்து செத்து போயிருக்காருங்க 4 நாளைக்கு முன்னாடி. 2 டிகிரி செல்சியஸ் குளிர்ன்றது, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஃப்ரீசர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கணும், வீட்டுக்குள்ள கிடையாது, நடு ரோட்ல டென்ட் போட்டு படுத்திருக்கணும். அப்படிப்பட்ட போராட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 78 பேருடைய உயிர் என்பது இவர்கள் கூறுவதை போல தற்கொலைகள் அல்ல, அல்லது இயற்கை மரணங்கள் அல்ல, இது அனைத்தும் இந்த பாசிச பார்ப்பனிய அரசால், பாஜக அரசால் செய்யப்பட்ட படுகொலை. இப்படி ஒரு படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க, விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. 2 மாதங்கள் அல்ல தோழர்களை, 3 மாதங்களுக்கு மேலாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அரசு என்பது இவர்களின் காதுகளுக்கு செவி கொடுக்கவில்லை, மாறாக ஜியோவையும் அதானியும் அம்பானியும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மிக தெளிவாக போராட்டங்கள் எடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட போராட்டங்கள் தெரியுமா? இதுவரைக்கும் 1500 ஜியோ டவரை உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க, சரிங்களா? 1500 ஜியோ டவர் அங்க காணாம போச்சு. ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க கொளுத்திருக்காங்க பஞ்சாப்ல, சரிங்களா? அங்க இருக்க டோல்கேட்ல ஒருத்தன் கூட கட்டணம்லாம் நீங்க கொடுக்க கூடாது, எவனும் கட்டணம் வாங்க கூடாது என் மக்கள் கிட்ட.
கொண்டு போக பயப்படுறாங்க. டோல்கேட் இன்னும் அவங்க கையில இருக்கு. அதே போலவே ஜியோ பெட்ரோல் பங்குகள் கொளுத்தப்படுகிறது. ஜியோ மார்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. 1500 ரிலையன்ஸ் மார்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. 1500 ஜியோ டவர்கள் உடைத்து எரித்து காலி பண்ணப்பட்டிருக்கு. ஜியோ சிம்களை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அவர்கள் மிக சரியாக போராட்டத்தை கொண்டு போயிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு கருத்தை கூறிவிட்டு விடைபெறுகிறேன். நேரம் மிக குறைவு என்பது எனக்கும் மிக நன்றாகவே தெரியும். ஒரே ஒரு விஷயம் தான் தோழர்களே, இவர்கள் கூறுவதை போல எதையும் படிக்காமலாம் விவசாயிகள் போறாள்ல. தெளிவா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? We are well educated, not literate. We completed PhD. We got doctorates. நாங்கள் PhD முடித்திருக்கிறோம், ஆராய்ச்சி முடித்திருக்கிறோம், டாக்டர் பட்டங்களை வாங்கியிருக்கிறோம். உங்களை மாதிரி அகர முதல் எழுத்தெல்லாம்னு ஆத்திச்சூடியில வருதுன்னு சொல்லல சரிங்களா? எங்க விவசாயிகள் இப்படிதான் அங்க போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் லத்தியால் அடிக்கும் பொழுது உங்கள் லத்திகள் எங்கள் விவசாயிகள் கையில் மாறுகிறது. நீங்கள் ஆற்று மினைக்கு எதிர்வினை ஆகுது. நீ விவசாய தோழனை லத்தியில் அடிக்கிற டிராக்டர் கொண்டு போயிடுப்பாங்க அப்படின்னு வேற என்ன பண்ணுவாங்க? உனக்கு சோறு போடுற விவசாயி நீ யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் உட்காந்துருக்கேன். அதை போல அங்க இன்னொரு விஷயம் நடக்குது தோழர்களே. அங்க ராணுவ உடையில் நான் எங்க விவசாயிகளோட பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தான் அரசுல ராணுவன்னு ராணுவ உடையில் ராணுவர்கள் கூட உட்கார்ந்துருக்காங்க விவசாயிகளுக்கு போராட்டங்களாக. நாங்கள் எங்களுடைய தந்தைகள் விவசாயிகள், நாங்கள் அப்படிப்பட்ட தந்தைகள் அப்படிப்பட்ட குடும்பங்கள் தாயா வந்தோம். அதற்காக நாங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கோன்றதுக்காக சோறு திங்காம வேற திங்கல என் விவசாயிகள் கூட தான் உட்கார்ந்துருக்காங்க. அதே போலவே மிக இறுதியான ஒரு கருத்து, விவசாயிகளின் கோரிக்கை என்பது பிரதானமாக 10 கோரிக்கைகள் வேளாண் சட்டத்தை மட்டும் திரும்ப பெறுங்கள்ன்றது இல்லை. அவர்கள் மிக தெளிவாக கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை தெரியுமா? சிஐஏ என்ஆர்சி சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தோழர்களை விடுதலை செய், பீமா கோரைக்கான் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட தோழர்களை விடுதலை செய், அனைத்து அரசியல் சிறைவாசிகளையும் விடுதலை செய் உள்ளிட்ட மிக முக்கியமான மிக ஆழமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அதே போல தயவு செய்து நான் வலியுறுத்துகிறேன், இதற்கு மேலையும் நாங்க மட்டும்தான் போராட்டம் பண்ணுவோம். நாங்க இவங்க கூட சேரமாட்டோம், அவங்க கூட சேரமாட்டோம், உங்களை சேர்த்துக்க மாட்டோம், இப்படிதான் இருப்போம். இப்படிப்பட்ட நமக்கு நாமே துரோகம் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தள்ளி வைத்துட்டு ஐக்கியங்கிற அடிப்படையில அனைத்து அமைப்புகளும், அனைத்து ஜனநாயக சக்திகளும், அனைத்து முற்போக்கு சக்திகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி நாமல் ஐக்கியப்படுவது மட்டுமே, அப்படிப்பட்ட போராட்டம் மட்டுமே தீர்வை கொடுக்கும். அந்த போராட்டத்தில் மட்டுமே மக்களின் விடுதலை என்பது நோக்கமாக இருக்கும். மற்ற எந்த போராட்டத்திலும் மக்களின் விடுதலை நோக்கம் அல்ல. நம் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு இது நேரம் இல்லை தோழர்களே. வாய்ப்பளித்தமைக்கு தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு தோழர்களுக்கு, பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.